வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, குரோதி ஆண்டு பலன்கள். குரோதி அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தையே வந்து குரோதம் அப்படிங்கிறதுலேருந்து வர்றது தான் குரோதி. இந்த ஆண்டினுடைய பலன்கள் பொது பலன் தான், ஒன்றும் நம்ம ஒன்றும் தனியாக எதுவும் நடந்து போயிடாது, பொது பலன் தான் சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த பாவங்கள் செயல்பாடுகள், மானுட செயல்களில் பாவங்கள் கூடும், பாவங்கூடும், மழை இருக்காது, ஒரு சாதாரண விளைச்சலும் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே வரக்கூடிய ஆண்டு முழுவதும் வரக்கூடிய கோள்கள் நிலையை வைத்து பேசக்கூடிய அமைப்பெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. இது பொதுவாக அந்த வாண்டு மொத்தம் 60 ஆண்டுகள், பிரபவ விபவ சுக்கில பிரமோத பிரஜோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவதாதுன்ட்டு வரும். இந்த பேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குரோதினா இந்த ஆண்டு நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலனே தவிர, உண்மையிலேயே அப்படித்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னா இந்த பாடல் தமிழ் பாடல், இந்த தமிழ் பாடலுக்கு சொல்லப்படுகின்ற இந்த பலன் இருக்குங்களேன், இது 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உருவாக்கின ஒரு பலன் சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவாக. என்ன இந்த பலன்களில் ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் இந்த மாதிரி விளைச்சல் இல்லாமல் போயிடும், பாவங்கள் நிறைய செய்வாங்க, மனித குரோதங்கள் நிறைய, குரோதம்னா எதிர்ப்புத்தன்மையுடன் மானுடம் தங்களுடைய பணிகளை வேலைகளை செய்வாங்க, ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த பெயருக்கு குரோதி அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி வார்த்தைக்கு அதுதான் பலன்கள். இதில் என்ன சொல்லுவாங்க, ராஜா வந்து செவ்வாய், பொதுவாக ராஜா வந்து இந்த ஆண்டுக்கு ராஜா செவ்வாய்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடிதடி கழகம், வெட்டுக்குத்து, ரத்தம் சிந்துதல் அப்படின்றத சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது அரசன், ராஜா வந்து பெரிய, செவ்வாய் வந்து பெரிய நல்லதை தரக்கூடிய அரசனே கிடையாது. மந்திரி சனி, சனியை மந்திரியாக இருந்தால் அந்த நாடு எப்படி விளங்கும்னு பார்த்துக்கோங்க அந்த வருஷம், அது சனி இந்த வருஷம் மந்திரின்னா பார்த்துக்கோங்க, மிகப்பெரிய சுயநலத்துடன் கூடிய, மறைந்திருந்து செயல்படக்கூடிய, ஒரு மிக கொடூரமான எண்ணங்களை தரக்கூடிய. என்ன கொடூரம்னா என்னென்னா என்ன நடக்கும்னே தெரியாது, எல்லா விதமான கொடூரத்தனத்தையும் தரக்கூடிய என்னவனா சனியை வர்றான். சேனாதிபதியாக சுக்கிரன், பொம்பளை வந்து சேனாதிபதியாக இருக்காங்க, எந்த அளவுக்கு சண்டை நடக்கும்னு பாருங்கள். அர்க்காதிபதியாக சுக்கிரன், சசியாதிபதியாக அங்ககாரகன், ரசாதிபதியாக குரு, தானியாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக குரு வரணும் சூரியன், மேகாதிபதியாக சுக்கிரன். அது ஒரு பரவாயில்ல, பட் பொது பலனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. குரோதி பொது பலனில் மழை கம்மிங்கிறான், ஆனால் மேகாதிபதி சுக்கிரனாலே வரணும்ல, அழகாக வரும். மலை மறக்கால் 2 அப்படின்னு வேற சொல்கிறான், பரவாயில்ல வரட்டும் பார்ப்போம். மற்றபடி இந்த இதில் வந்து இந்த ஆதாய விரயமெல்லாம் படிப்பாங்க நம்ம ஆளுக, இந்த இதில் எப்படிங்க அப்படின்னா, மேசம் விருச்சிகம் அப்படின்னு இந்த செவ்வாயுடைய ராசிக்கு ஆதாயம் 8 பங்கு, ஆனால் விரயம் 14 பங்கு. அதே மாதிரி ரிஷப துலாம் சுக்கரனுடைய ராசிக்கு 2 பங்கு ஆதாயம், 8 பங்கு விரயம். மிதுனம் கன்னிக்கு 5 பங்கு ஆதாயம், 5 பங்கு விரயம். கடகத்துக்கு 5 பங்கு ஆதாயம், 11 பங்கு விரயம். சிம்மத்துக்கு 2 பங்கு ஆதாயம், 14 பங்கு விரயம். தனுசுக்கும் மீனத்துக்கு 11 பங்கு ஆதாயம், 5 பங்கு விரயம். மகரத்துக்கு கும்பத்துக்கு 14 பங்கு ஆதாயம், 14 பங்கு விரயம். ஆக இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நமக்கு யாருக்கு நல்லா இருக்குன்னா, தனுசுக்கும் மீனத்துக்கும் தான் 11 பங்கு ஆதாயம், 5 பங்கு விரயத்தில் மிச்சம் வருதே தவிர,
மீதி எல்லாத்துக்குமே ஆவரேஜ் தான். இது மகர கும்பத்துக்கு சரிசமம், கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் விரயம்தான் கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி மிதுன கன்னிக்கு சமமாக இருக்குது. ரிஷபம் துலாத்துக்கெல்லாம் விரயம் எது அதிகம், மேஷ விருச்சிகத்துக்கு விரயம் அதிகம்னு கண் ஆதாய விவரத்தில் சொல்கிறாங்க. இந்த நட்சத்திர கந்தாயங்கள்லாம் பேசுவாங்க. இந்த நட்சத்திர கந்தாயங்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எவ்வளவு, நடுவில் எவ்வளவு, கடைசியில் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ வரக்கூடாது. இப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் நல்லா இருக்குது, அடுத்த 4 மாதமும் அதுக்கடுத்த 4 மாதமும் நல்லா இல்லை. பரணி நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் சூப்பராக இருக்குது, அதுக்கு அடுத்த மாதத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்குது, அதுக்கு அடுத்த மாதத்தில் ஒரு 1/4 நல்லா இருக்குது. கார்த்திகைக்கெல்லாம் வந்து நடுத்தரம்தான் எல்லாமே. அதே மாதிரி ரோகிணிக்கு முதல் 4 மாதம் நல்லா இருக்குது, அடுத்த 4 மாதம் கெட்டு போயிருக்கு, அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்ல. அப்புறம் மிருகசீர்ஷத்துக்கெல்லாம் முதல் 4 மாதமே நல்லா இல்லை, அடுத்த 4 மாதமும் அதுக்கடுத்த 4 மாதம் 8 மாதத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். திருவாதிரைக்கு முதல் 4 மாதம் பரவாயில்ல, 2வது 4 மாதம் பரவாயில்ல, 3வது 4 மாதம் நல்லா இருக்காதுங்க. புனர்பூசத்துக்கு முதல் 4 மாதம் சூப்பருங்க, அதுக்கடுத்த 4 மாதம் நல்லா இல்லைங்க, அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்லைங்க. பொது பலன்க உங்கள் ஜாதக பலன்கள் தாங்க சூப்பராக ஒர்க் பண்ணும். இது பஞ்சாங்கத்தில் இந்த ஆதாய விவரத்தை, நட்சத்திரத்தை கந்தாயம் பண்ணுறது, நட்சத்திர கந்தாயத்தை 5-3 எடுத்து இதை ஈஸியாக கணிச்சிருவோம்ங்க. இது ஒரு பொது பலன். அன்றைக்கெல்லாம் ஜாதக பலன் இல்லை யாருக்குமே, இல்லை பலன்கள் சொல்கிறக்குண்டான வாய்ப்புகள் குறையாக இருக்கும்போது இந்த எனக்கு நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. முதல் 4 மாதம், அடுத்த 4 மாதம், அதுக்கடுத்த 4 மாதம், முதல் நடு கடைசின்னு. புனர்பூசத்துக்கு முதல்ல நல்லா இருக்குது 4 மாதம், அடுத்த 4 மாதம் கஷ்டம், அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்ல. பூச நட்சத்திரத்துக்கு நார்மலாக இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் பரவாயில்ல, அடுத்த 4 மாதம் ரொம்ப சுமாராக இருக்கும், அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்ல. மக நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் சூப்பர், சித்திரை வைகாசி ஆனி ஆடி, அடுத்த 4 மாதம் சிறப்பு இல்லை, அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்ல. பூர நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, 3 பங்குமே பரவாயில்ல தான், அதில் கடைசி 4 மாதம் நல்லா இல்லைன்றாங்க, பார்ப்போம். உத்திர நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, வருஷ பலன்கள் பரவாயில்ல. அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லாவே இல்லை, சுத்தமாக அவுட்டு இந்த வருஷம், குரோதி வருஷம், வியாதியும் பிணிகளும் கஷ்டமும் கொண்டு வருதுங்கிறான். சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆவரேஜாக இருக்குது, முதல் நாள் அதுக்கடுத்த நாள் அதுக்கடுத்த நாள்னா ஆவரேஜ் பலன் தான். சுவாதி நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, முதல் 4 மாதம் நல்லா இருக்குது, அடுத்த 8 மாதம் சுமாராக இருக்குது. விசாக நட்சத்திரம் சுத்தமாக நல்லா இல்லை, அது பிரயோஜனமே இல்லை, நான் வருஷ பலனே நல்லா சொல்லலை கந்தாயம். அனுசு நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, ஒரு 50 விழுக்காடு நல்ல பலனை கொண்டு போகுது. கேட்டை நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் நல்லா இருக்குது, அதுக்கடுத்த 4 மாதம் 30 பங்கு நல்லா இருக்குது, அதுக்கடுத்த 4 மாதம் 10 பங்கு தான் நல்லா இருக்குது. மூல நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் வந்து பரவாயில்ல அப்படின் இருக்கு, அதுக்கடுத்த 4 மாதம் நல்லாவே இல்லை, அதுக்கடுத்த 4 மாதம் 50 பங்கு நல்லா இருக்குது. பூராட நட்சத்திரம் முதல் 4 மாதம் 5 இருக்குது, நல்லா இருக்குது, அப்புறம் அடுத்த 4 மாதம் நல்லா இல்லை, அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்ல. புராடம், புராடத்துக்கு சொன்னது. அப்புறம் உத்திராடம் நல்லாவே இல்லை, நடுவில் வர்ற 4 மாதத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல, முதல் 4 மாதமும் 3வது பங்கு 4 மாதமும் நல்லா இல்லை. திருவோண நட்சத்திரம் முதல் 4 மாதம் பரவாயில்ல, அதுக்கடுத்த 4 மாதம் மிக கஷ்டம், அதுக்கடுத்த 4 மாதம் நல்லா இருக்குன்றாங்க. அவிட்ட நட்சத்திரம் முதல் 4 மாதம் சூப்பர், அதுக்கடுத்த 8 மாதமும் நல்லா இல்லை. சதய நட்சத்திரம் முதல் 4 மாதம் ரொம்ப சுமார், அதுக்கடுத்த 4 மாதம் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கடுத்த 4 மாதம் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல.
புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதம் 50 விழுக்காடு, அடுத்த 4 மாதம் நல்லா இல்லை, அதுக்கடுத்த 4 மாதம் பரவாயில்ல. உத்திரட்டாதி முதல் 4 மாதம் சூப்பர், அதுக்கடுத்த 4 மாதம் ரொம்ப பரவாயில்ல, அப்புறம் 4 மாதம் கெட்டு போகுது. ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆவரேஜாக இருக்குது, ஒரு 40 விழுக்காடு பலன்களுடன் ஒரு வருஷமும் ஓடும். இதாங்க இந்த ஆதாய பலனும் இந்த கந்தாய பலனும். மற்றபடி வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வருஷத்தினுடைய அதிபதி கோள் வந்து செவ்வாயாக இருக்கிறான். செவ்வாய் வந்து அவ்வளவு நல்ல கோள் இல்லை. அவன் அதிபதியாக இருக்கிறனால அடிதடி கலாட்டாக்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், அந்த இல்லாமை, பொருள் இல்லாமை, இதெல்லாம் வருமுங்க. இதை தாங்க இந்த பலனாக சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறமேலே நிறையா பேசலாங்க. எல்லாமே இது வந்து பொது பலன்க. இந்த பொது பலன்படி நமக்கு நடக்குமான்னு நீங்கள் தயவுசெய்து கேள்வி கேட்டுக்கிட்டுலாம் இருக்காதிங்க. அது நடக்கணுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது, நடக்காமலும் போகும். நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை பலன்கள், நம்மளுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சூப்பர். அதில் தான் உண்மையிலேயே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்ப்பீங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு லென்ஸை பார்த்து பேசுகிறேன். முதல்ல எல்லாம் காமனாக நேராக என்னையை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த, அதாவது ஜோதிட பெரியவர்களுக்கு சொல்கிறோம். முதல்ல என்னுடைய மொத்த பலன்கள் என்ன, நான் யார், நான் எப்படி இருப்பேன், 12 பாவகத்தினுடைய பலன்கள், கோள்கள் எவ்வாறு செயல்படுது, அது திசாபுத்தியெல்லாம் எவ்வாறு செயல்படும், என்னுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும், இதுக்கு தான் நீங்கள் பலன்கள் கேட்குறீங்க. பொதுவாக கோள்கள் நின்ற பலன், கோள்கள் இணைந்த பலன், கோள்கள் பாவாதிபதிகள் மாறி நின்ற பலன், கோள்களுடைய அரச யோகங்கள், கோள்களுடைய செல்வ யோகங்கள், மற்றும் திசாக்களில் அவர்கள் செயல்படக்கூடிய என்னென்ன பாவகங்களை செயல்படுத்தி நமக்கு பலன்களை தருவாங்க. ஒரு தடவையாவது கேட்டு வச்சுக்கோங்க விருப்பமானவர்கள். எதற்கு எடுத்தாலும் இந்த அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, அது இதெல்லாம் நம்பி இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் வரத்தா செய்வாங்க. ஆனால் மக்கள் என்னவோ அப்படியே தான் இருப்பாங்க. இந்த ஆண்டு பிறந்த உடனேயே நமக்கு அடே அப்பா குரு பயிற்சி ஆனோடனே நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அதுவும் தவறு. அதுக்கும் பலன் சொல்கிறேன். நன்றிங்க, நன்றிங்க, ஆதரவுக்கு நன்றிங்க, தேங்க்யூ.